ஓவியாட்சி விநியர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வந்து பெனங்குழங்கு துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதில் பார்ப்போம். பெனங்குழங்கு, மிளகு, பச்சை மிளகாய், உள்ளி, உப்பு, தேங்காய்ப்பூ, சின்ன வெங்காயம். முதல்ல வந்து இந்த பெனங்கிழங்கு வந்து தோலை உரித்து அவிக்கணும். நாங்கள் இந்த கிழங்குல மேல் பகுதியை வந்து நாங்கள் இப்படி வெட்டி நம்ம இருந்தால் தோல் இருக்கிறதுக்கு வந்து சுவமாக இருக்கும். விட்டு போட்டு இந்த வால் பகுதின்னு சொல்லுவோம், இதை வால் பகுதியையும் பட்டு வெட்டணும். இப்படி எல்லா கிழங்கையும் தோலை உரித்து வால் பகுதியை வெட்டிட்டு அவிக்கணும். எல்லா பகுதியும் எடுத்துட்டு காட்டுறேன் நான் தோலை. பெனங்கிழங்குல தோல் உரித்து வால் பகுதியையும் வெட்டி வச்சுட்டேன். இனி வந்து அவிச்செடுக்க போகிறேன். இதை தண்ணிக்குள்ளே வச்சு ஊரில் வந்து குட்டு பானையில் தான் நான் அவிக்கிறவே, அல்லது பெரிய பானையில் அவிக்கிறவே. இங்கே வந்து நான் இந்த அலுமினிய பாத்திரத்தில் தான் தண்ணி விட்டு அவிக்க போகிறேன். இதை வந்து மூடி போட்டு மூடி விடுவோம். இந்த கிழங்கு வந்து 15 நிமிஷமாக அவிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்து கொள்ளோம். இப்போ உப்பு சேர்த்து போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி விடுவோம். இப்போ வந்து கிழங்கு பெனங்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்துட்டேன். சரியாக 40 நிமிஷம் வந்து எனக்கு பிடிச்சது. இனி வந்து நான் இந்த இருக்கிற மேலே இருக்கிற தும்பன்று நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீனா. முதல்ல வந்து இந்த தும்பை வந்து உரித்தெடுப்போம், அதை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து தும்பு. தும்பை வந்து உரிச்செடுக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் உரிச்செடுக்கிறோமோ அப்போ தான் அந்த துவையல் இடி கேட்க நல்லா இருக்கும் சாப்பிடுங்க. பட் இதுக்கே இருக்கிறத பீலியன்னு சொல்லுவோம் நாங்கள். வேறு இடத்துல ஒரு மாதிரி சொல்லுவீங்க. இதை வந்து நேரன்னு சொல்லுவீங்க இந்த தும்பை. இந்த அவிக்கேக இதை பார்த்தாலே தெரியும், எழுத்து பிச்சு பார்க்க இது நசைஞ்சா கிழங்கு அவிஞ்சிட்டுதுன்னு சொல்லி அர்த்தம். ஒரு 5-6 கிழங்கு தான் நான் துவையலுக்கு பயன்படுத்த போகிறேன். இப்போ எல்லா கிழங்கையும் வந்து இப்படி உரிச்செடுப்பேன். பெனங்கிழங்கு வந்து வெட்டி தும்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். இனி வந்து இடிப்போம். இது வந்து கல்லுரல். ஊர்லேயா பெரிய உரலில் வந்து இடிப்பினோம். இங்கே வந்து இப்படி உரலில் தான் நாங்கள் இடிக்கலாம். முதல்ல வந்து இந்த மிளகை வந்து இடிச்செடுப்போம். முதல் மிளகிப்பா வந்து இடிச்சாச்சு. இனி வந்து சேர்த்து பச்சை மிளகாயை இடிப்போம். பச்சை மிளகாயை சேர்த்து கொள்வோம். அதோடு அந்த உள்ளி எடுத்து வச்சுருக்கிற உள்ளியும் போடுவோம். சில பேர் வந்து உள்ளி போடுவதில்லை, ஆனால் உங்களோட இடத்துல வந்து உள்ளி போடுவது வழமை. இப்போ வந்து மிளகு, பச்சை மிளகாய், அதோட உள்ளியும் சேர்த்து, அதோட இனி வந்து வெங்காயமும் சேர்த்து கொள்வோம். சேர்த்து இடிப்போம். இதோட
உப்பையும் சேர்த்து கொள்ளுவோம். உப்பையும் போட்டு நல்லா உப்பையும் போட்டா போல நல்லா உதிப்பிச்செடுப்போம். இனி வந்து இந்த அடுத்து வச்சிருக்கிற பனங்குழங்காயும் சேர்த்து பிடிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுடிக்கலாம், ஒரேடியாக போட்டுடிக்க இயலாது. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெனங்குழங்கை போட்டு எல்லாம் மூவதுமாக அடிச்சிட்டேன். இனி வந்து இதோட இந்த தேங்காய் பூவை வந்து சேர்த்து கொள்வோம். தேங்காய் பூவையும் போட்டு நன்றாக பிடிச்சிருப்போம். மிக்சியில் அரைத்தெடுத்து சாப்பிட்றதுக்கு இது இப்படி கல்லூரில் வந்து நீங்கள் இடித்து சாப்பிட்டா பெனங்குழங்கு துவையல் நல்லா இருக்கும். பெனங்குழங்கு துவையல் வந்து தயாராகிட்டு நாங்கள் இனி இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடித்தெடுப்போம். கையை வந்து நன்றாக கழுவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடித்தெடுப்போம். இங்கே பாருங்க, அப்படி பிடிச்செடுத்து வச்சுட்டு ஒவ்வொண்டு ஒன்றா பிடிச்செடுப்போம். இப்படி ஒவ்வொன்றாக பிடித்தெடுப்போம். பெனங்குழங்கு துவையல் தயாராகிட்டது. இப்போ சிறு உருண்டையாக வந்து பிடிச்சி வச்சுருக்கிறேன். அதோட இந்த பெனங்குழங்கு அவிச்ச கிழங்கையும் வந்து வச்சுருக்கிறேன். இனி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் கூட வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமர்த்தி விடுங்க.